செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் அம்ருதீப். காவிரி மீட்பு பயணத்தை இரண்டு குழுவாக நடத்துவது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு கண்டனம் தெரிவித்து ஆர்ப்பாட்டம் நடத்துவது உள்ளிட்ட தீர்மானங்கள் திமுக நடத்திய அனைத்து கட்சி கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளன. சென்னையில் உள்ள திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் அனைத்துக் கட்சிக் கூட்டம் நடைபெற்றது. திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் திருநாவுக்கரசர், கி வீரமணி, திருமாவளவன், ஜி ராமகிருஷ்ணன், பாலகிருஷ்ணன், முத்தரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஸ்டாலின், காவிரியை மீட்பதற்காக சனிக்கிழமையன்று திருச்சி மாவட்டம் முக்கொம்பில் இருந்து ஒரு குழுவும், 9ஆம் தேதி அரியலூரில் இருந்து இன்னொரு குழுவும் பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறினார். இந்த பயணத்தை திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி தொடங்கி வைக்க உள்ளார். காவேரி மீட்பு பயணத்தை டெல்டா பகுதியில் நடத்துவதென்று ஏற்கனவே அனைத்துக் கட்சி தலைவர்கள் கூடிய கூட்டத்தில் முடிவு செய்ததை அதை எப்படி நடத்துவது என்று இந்த கூட்டத்தில் கலந்து பேசி டெல்டா பகுதி முழுமையாக இந்த காவேரி மீட்பு பயணத்தை நடத்திட வேண்டும் என்று அத்தனை பேரும் ஒட்டுமொத்தமாக முடிவு செய்து ஆக அந்த முழுமையாக நடத்திட வேண்டும் என்று சொன்னால் இரண்டு குழுக்களாக பிரிந்து அந்த குழுக்களின் மூலம் அந்த பயணத்தை நடத்திட வேண்டும் என்று முடிவு செய்திருக்கிறோம். தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவிற்கு கண்டனம் தெரிவித்து வரும் 16ஆம் தேதி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்தவும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது. 1989 கொண்டுவரப்பட்ட வன்கொடுமை தடைச்சட்டம் அதை நீர்த்து போகக்கூடிய வகையில் உச்சநீதிமன்றம் தந்திருக்கக்கூடிய அந்த தீர்ப்பை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வருகிற 16ஆம் தேதி சென்னையில் நடத்துவது என்று முடிவு செய்திருக்கிறோம். சென்னையில் IPL போட்டிகளை நடத்தக்கூடாது என்பது தங்களது நோக்கம் இல்லை என்று கூறிய ஸ்டாலின், மக்களின் உணர்வை புரிந்து கொண்டு கிரிக்கெட் சங்கம் செயல்பட வேண்டும் என தெரிவித்தார். காவிரி மீட்பு பயணம் 13ஆம் தேதி கடலூரில் நிறைவடைய உள்ளதாகவும் அதன் பின்னர் ஆளுநரை சந்திக்க திட்டமிட்டிருப்பதாகவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திருநாவுக்கரசர் கூறியுள்ளார். கடலூர்ல திருப்பியும் வந்து அங்க கூட்டம் இருக்கு, நிகழ்ச்சிகள் இருக்கு, அதை முடிச்சுட்டு வந்து ஆளுநரை சந்திக்க டைம் கேட்போம். ஆளுநர் கொடுக்கற போது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயல் தலைவர் சகோதரர் ஸ்டாலினுடைய தலைமையில் இந்த 9-10 கட்சிகளை சேர்ந்த எல்லோரும் சென்று ஆளுநரை சந்தித்து ஆளுநரத்தில் மனு கொடுக்க இருக்கிறோம். மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசனுக்கு அழைப்பு விடுக்கப்படுமா என்ற கேள்விக்கு பதிலளித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், காவிரியின் மீது அக்கறை உள்ள அனைவரும் இந்த போராட்டத்தில் பங்கேற்கலாம் என்று கூறினார். அந்த பிரச்சார பயணம் என்பது 7ஆம் தேதி முக்கொம்பில் புறப்படுகிறது, மற்றொன்று 9ஆம் தேதி அரியலூரில் புறப்படுகிறது. அனைத்து கட்சிகளின் கூட்டத்தில் அனைவருக்கும் அழைப்பு விடுக்கின்றோம். காவிரியின் மீது அக்கறை உள்ள அத்தனை பேரும் வந்து கலந்து கொண்டால் மகிழ்ச்சியோடு வரவேற்போம். தமிழகத்திற்கு பிரதமர் எப்போது வந்தாலும் கருப்பு கொடி காட்டப்படும் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தெரிவித்தார். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி மாணவர்கள், விவசாயிகள், பல்வேறு அமைப்புகள் சார்பில் தமிழகம் முழுவதும் போராட்டம் நடைபெற்றது. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி புரட்சிகர மாணவர் இளைஞர் முன்னணியினர் சென்னை அண்ணா சாலையில் உள்ள தலைமை தபால் அலுவலகத்தை முற்றுகையிட்டனர். மாணவர் அமைப்பின் போராட்டத்தின் காரணமாக அண்ணா சாலையில் சிறிது நேரம் வாகன நெரிசல் ஏற்பட்டது. மத்திய மாநில அரசுகளை கண்டித்து முழக்கங்களை எழுப்பியவர்கள் கைது செய்யப்பட்டனர். திருச்சியில் தென்னிந்திய நதிகள் இணைப்பு விவசாயிகள் சங்கத்தின் தலைவர் ஐயாக்கண்ணு தலைமையில் காவிரி ஆற்று மணலில் புதைந்து விவசாயிகள் நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து அங்கு சென்ற போலீசார் மணலில் புதைந்து போராடிய விவசாயிகள் அனைவரையும் அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். காவிரி மேலாண்மை வாரியம் தங்களது உரிமை என்றும் அதை அமைக்கும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என ஐயாக்கண்ணு தெரிவித்தார். ரோட்ல படுத்தாதான் பிரச்சனைங்கிறாங்க, ரயிலை மறிச்சா பிரச்சனைங்கிறாங்க, விமானத்தை மறிச்சா பிரச்சனைங்கிறாங்க. ஆத்து மணலுக்குள்ள படுத்துக்கிட்டு கொதிக்கிற வெயில்லையும் கொதிக்கிற மணல் அப்படியே கொதிக்குது. இந்த மணல்லையும் படுத்துக்கிட்டு எங்களை நாங்களே வருத்திக் கொள்கிறோம். எங்களை மத்திய அரசு காப்பாற்றவில்லை, எங்களை கொன்னு பிடுங்க. இங்கே
இதே கோரிக்கையை வலியுறுத்தி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அடுத்த நாககுடி கிராமத்தில் இளைஞர்கள், பெண்கள் மற்றும் மாணவர்கள் கையில் கருப்பு கொடி ஏந்தி தலையில் காலி குடங்களுடன் மனித சங்கிலியில் ஈடுபட்டனர். ஈரோட்டில் புரட்சிகர இளைஞர் முன்னணியினர் தலைமை தபால் நிலையத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஊர்வலமாக வந்தவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் அவர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க தவறிய மத்திய அரசை கண்டித்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் RS பகுதியில் திராவிடர் விடுதலைக் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. திருவாரூர் பேருந்து நிலையம் முன்பு கைவினை கலைஞர்கள் மற்றும் ஆபரண தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசை கண்டித்து மதுரை விமான நிலையத்தை முற்றுகையிட சென்ற தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினரை போலீசார் கைது செய்தனர். இதனிடையே மக்கள் நடத்தும் போராட்டத்தை மதிப்பதாகவும் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க தமிழக அரசு தொடர்ந்து நடவடிக்கை எடுத்து வருவதாக வேளாண் துறை அமைச்சர் துரைக்கண்ணு கூறியுள்ளார். இந்த காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பதற்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்க வேண்டுமோ, என்னென்ன செயல்பட வேண்டுமோ, எப்படிப்பட்ட செயல்பட வேண்டுமோ அப்பணி அந்தந்த வகையில் எந்தெந்த விதத்தில் செயல்படுமோ அந்தந்த வகையில் செயல்பட்டு இன்றைக்கு மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அவர்கள் கவனத்தை ஈர்க்கும்படி, ஏன் இன்னும் சொல்ல வேண்டும் சொன்னால் உச்ச நீதிமன்றமே கவனத்தை திருப்புகின்ற வகையில் இன்றைக்கு தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த எம் கே சூரப்பாவை அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக நியமித்ததற்கு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சித் தலைவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் வேறு மாநிலத்தில் துணைவேந்தர்களாக இருப்பதாக தமிழக அமைச்சர்களும், இது தமிழகத்தை காவியமாக்கும் நடவடிக்கை இல்லை என பாஜக தமிழக தலைவர் தமிழிசையும் விளக்கம் அளித்துள்ளார். அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தராக கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த எம் கே சூரப்பாவை நியமித்து ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் உத்தரவிட்டுள்ளார். இதற்கு திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். காவிரி விவகாரத்தில் தமிழகமே போர்க்கோலம் பூண்டுள்ள நிலையில் தமிழகத்தின் தன்மானத்தின் மீது தாக்குதல் நடத்தும் வகையில் கர்நாடக மாநிலத்தைச் சேர்ந்த ஒருவரை துணைவேந்தராக நியமித்துள்ள ஆளுநரின் செயல் ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல என்று கூறியுள்ளார். மேலும் தேடுதல் குழுவின் கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ள நிலையில் அவசர அவசரமாக இந்த நியமனம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள ஸ்டாலின், தமிழக கல்வியாளர்களையும் அறிஞர்களையும் இழிவுபடுத்தும் உள்நோக்கத்துடன் தொடர்ச்சியாக வெளிமாநிலங்களில் இருந்து துணைவேந்தர்களை நியமித்து பல்கலைக்கழக வளாகங்களை காவிமயமாக்க வேண்டாம் என்று வலியுறுத்தியுள்ளார். கல்விமயமாகிக் கொண்டிருக்கிறது, காவிமயமாகவில்லை. 2 வருஷம் காலிமயமாக இருந்ததை பத்தி நீங்க கவலைப்படல, காவிமயமாகிறது என்று சொல்கிறார்கள். காவிமயமும் கிடையாது, எதுவும் கிடையாது. தகுதி இல்லாத ஒரு நபரை தேர்ந்தெடுத்தா உங்களுக்கு நான் பதில் சொல்லலாம். முழுமையான தகுதியான ஒரு நபரை தேர்ந்தெடுத்திருக்கும் பொழுது இந்த கேள்விகள் எல்லாம், இது இப்படிதான் இவர்கள் எதை எடுத்தாலும் சொல்லிக் கொண்டிருப்பார்கள். அண்ணா யூனிவர்சிட்டியிலையும் தமிழ்நாட்டில் யாருமே தகுதி வாய்ந்தவர்கள் இல்லாத மாதிரி வேறு மாநிலத்திலேருந்து கர்நாடகாவிலேருந்தும், முன்ன இப்படிதான் அம்பேத்கர் யூனிவர்சிட்டிக்கு மகாராஷ்டிராவிலேருந்தும் வந்து விசியை நியமிக்கிறது நிச்சயம் அது வந்து நமது உரிமையை பாதிக்கிற விஷயமாக இருக்கிறது. இங்கே உள்ள உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் இருக்கிற இந்த பழனிசாமி அரசாங்கம் எதையுமே கண்டுக்க போகிறதில்ல, அவங்களுக்கு ஆட்சியில் இருந்தால் போதுன்னு இருக்கிறதுனால அதை எதிர்த்து நான் குரல் கொடுக்கிறேன். இது தவறான ஒரு நடவடிக்கை, கவர்னர் அவர்கள் அதை திருப்பி பெற வேண்டும். கவர்மெண்ட்டை பொறுத்தவரையில் என்னென்னா, அந்த சர்ச் கமிட்டி வந்து கான்ஸ்டியூட் பண்ணி நம்ம அரசு தரப்பில் ஒருவர் வந்து நியமனம் பண்ணுவாங்க, அதுதான் ஒரே ஒரு நாமினி. மீதி வந்து ஓய்வு பெற்ற அந்த நீதிபதியும் அதே போல் வந்து சிண்டிகேட்லேயும் சிண்டிகேட் சார்பில் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ்ஸ், இந்த மூணு பேரும் சேர்ந்து தான் மூணு பேரை வந்து கொடுப்பாங்க பரிந்துரை பண்ணி. அதில் ஒருத்தரை வந்து அவருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டு தான் அவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காரு. இதில் வந்து அரசுக்கும் இந்த தேர்வுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. இப்போது தமிழகத்தை சாராத ஒருவரை வேண்டுமென்றே திட்டமிட்டு ஆளுநர் அவர்கள் தம் விருப்பம் போல் தான் தோன்றித்தனமான ஒரு நியமனத்தை செய்திருக்கிறார் என்பதுதான் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களின் கருத்து. எனவே தமிழக மக்களின் உணர்வுகளை மதித்து அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களின் அறிக்கைகளை
புரிந்து கொண்டு தமிழக அரசும் இதில் ஒரு முடிவெடுக்க வேண்டும். ஆளுநரின் நியமனத்தை ஏற்கக்கூடாது. தகுதி உள்ளவர்கள் இப்போ நமது தமிழகத்தைச் சேர்ந்த தகுதி உள்ளவர்கள் அடுத்த மாநிலத்தில் பல்வேறு மாநிலங்களிலே ஆளுநர்களாக நியமிக்கப்பட்டு பணியாற்றுகின்ற நிலைமை இருக்கின்றது. இது வந்து தொடர்ந்து நடைபெறுகின்ற நடைமுறை தான். தவிர புதிதாக ஒன்றும் இன்றைக்கு நாடு முன்னேற்றங்கள் ஆட்சியிலும் இப்படிப்பட்ட நடைமுறை நடந்திருக்கின்றது. அது வந்து பொதுவான விதிமுறை. இப்போ தமிழகத்தைச் சேர்ந்த திறன் வாய்ந்த ஒவ்வொரு துறையில் மிக சிறப்பு வாய்ந்தவர்களாக அடுத்த மாநிலத்தில் துணைவேந்தர்களாக பணியாற்றுகிறார். தமிழ்நாட்டில் இருக்கிற ஆளுநர் அவர் வேலையை அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆர்எஸ்எஸ் ஆட்களை எப்படியெல்லாம் நிர்வாகத்தில் பூத்தலாங்கிற அந்த வேலையை கட்டிக்காரத்தனமாக பார்த்து கொண்டு இருக்கிறார். அதான் ஆர்எஸ்எஸ் காரர்களை எல்லா பல்கலைகள் நியமிப்பதற்கு என்ன வேலை செய்ய வேண்டுமோ எடப்பாடி சர்க்காரின் ஆதரவோடு உதவியோடு அந்த பணியை ஆளுநர் மிக சிறப்பாக செய்து கொண்டு இருக்கிறார். இதேபோன்று துணைவேந்தர் நியமனத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள திராவிடர் கழக தலைவர் கி வீரமணி, இது சமூக அநீதி என்றும் துணைவேந்தர் நியமனம் தமிழகத்திற்கு ஏற்பட்டுள்ள தலைக்குனிவு என்றும் குறிப்பிட்டுள்ளார். இது தமிழக அறிஞர்கள் மீது மறைமுகமாக சேற்றை வாரி இறைக்கும் செயல் என்றும் மாநில உரிமையை பறிக்கும் செயல் என்றும் கி வீரமணி குறிப்பிட்டுள்ளார். சூரப்பா நியமனத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, ஆளுநரின் அதிகார ஆதிக்கம் தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் எதிராகவே உள்ளதாக கூறியுள்ளார். அரசியல் சட்ட மரபுகளை காலில் போட்டு மிதிக்கும் வகையில் மாநில அரசின் நிர்வாகத்தை கையில் எடுத்துக் கொண்டு மோடி அரசின் முகவராக தமிழகத்தை வஞ்சிக்கும் வகையில் தொடர்ந்து ஆளுநர் செயல்படுவது விபரீத விளைவுகளையே ஏற்படுத்தும் என்று வைகோ விமர்சித்துள்ளார். கர்நாடகாவில் தமிழர் ஒருவரை துணைவேந்தராக நியமிக்க முடியுமா என பாமக நிறுவனர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். சூரப்பா துணைவேந்தராக நியமிக்கப்பட்டதை திரும்பப் பெற வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ள அவர், இதனை எதிர்த்து மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். கர்நாடகாவிடமிருந்து தண்ணீர் கேட்டால் துணைவேந்தர்தான் கிடைத்துள்ளதாக மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள கமல்ஹாசன், மக்கள் இன்னும் தீவிரமான போராட்டங்களை நடத்த வேண்டும் என அரசு எதிர்பார்க்கிறதா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். அரசுக்கும் மக்களுக்குமான இடைவெளி அதிகரித்துள்ளதை அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் காட்டுவதாக கமல்ஹாசன் கூறியுள்ளார். பிரதமர் பதவிக்குத்தான் தமிழருக்கு வாய்ப்பில்லை என்றால் துணைவேந்தர் பதவிக்குமா தமிழருக்கு தகுதியில்லை என்று சூரப்பா நியமனம் தொடர்பாக கவிஞர் வைரமுத்து கேள்வி எழுப்பியுள்ளார். இதுபோன்ற செயல்கள் எல்லாம் தமிழகத்தை தனிமைப்படுத்தவா அல்லது தனிப்படுத்தவா என்றும் வைரமுத்து வினவியுள்ளார். இனி செய்திகளை துல்லியமாகவும் விரைவாகவும் தரும் எக்ஸ்பிரஸ் செய்தியின் துரித செய்திகளை பார்க்கலாம். சென்னை, கோவை, மதுரை, சேலம் மற்றும் திருச்சி மாவட்ட பேருந்து நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள அம்மா வைஃபை மண்டலங்களை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வைத்தார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற விழாவில் உயர்கல்வித்துறை உள்கட்டமைப்புகளை மேம்படுத்தும் விதமாக மதுரை, தேனி பகுதிகளில் புதியதாக கட்டப்பட்ட கட்டிடங்களை முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். தொடர்ந்து தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் நேரடி நியமனம் மூலம் தேர்வு செய்யப்பட்ட 275 பணியாளர்களுக்கான பணி நியமன ஆணையையும் அவர் வழங்கினார். இதனிடையே தேசிய கல்வி நிறுவனங்களின் தரவரிசை பட்டியலில் அண்ணா பல்கலைக்கழகம் 4வது இடத்தை பிடித்ததற்காக வழங்கப்பட்ட விருதுகளை அமைச்சர் கே பி அன்பழகன் முதலமைச்சரிடம் காண்பித்து வாழ்த்து பெற்றார். கல்லூரி ஆசிரியர் பணிக்கு தகுதி பெறுவதற்கான நெட் தேர்வுக்கு விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இளநிலை ஆராய்ச்சி உதவித்தொகை பெறுவதற்கும் உதவி பேராசிரியர் பணியில் சேருவதற்கும் சிபிஎஸ்இ நடத்தும் நெட் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற வேண்டியது கட்டாயம். 2018 ஆண்டுக்கான நெட் தேர்வு July 8 நடத்தப்பட உள்ளது. இதற்கு ஆன்லைன் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும். இதற்கான காலக்கெடு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் கால அவகாசத்தை நீட்டித்து சிபிஎஸ்இ அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி வரும் 12 வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. தேர்வுக்கான கட்டணத்தை செலுத்த 13 கடைசி தேதியாகும். மத்திய அரசை கண்டித்து சென்னையில் நேற்று நடைபெற்ற மறியல் போராட்டம் தொடர்பாக திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அண்ணா சாலையில் இருந்து திமுக செயல் தலைவர் மு க ஸ்டாலின் பேரணியாக வந்த எதிர்க்கட்சிகள் தடையை மீறி காமராஜர் சாலையில் உள்ள உழைப்பாளர் சிலை அருகே சாலை மறியலில் ஈடுபட்டனர். பின்னர் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். இந்நிலையில் தடையை மீறி போராட்டத்தில் ஈடுபட்டதாக திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட தலைவர்களின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல், அனுமதியின்றி போராட்டம் நடத்தி உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் மு க ஸ்டாலின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது.
வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் அதிகபட்சமாக 33 டிகிரி செல்சியஸும் குறைந்தபட்சமாக 26 டிகிரி செல்சியஸும் வெப்பம் பதிவாகும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாசு கட்டுப்பாட்டு விதிமுறைகளை மீறி தூத்துக்குடி துறைமுகம் செயல்பட இடைக்கால தடை விதிக்க கோரிய வழக்கில் தூத்துக்குடி துறைமுகத் தலைவர் பதிலளிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. 15 மில்லியன் டன் சரக்கை கையாள அனுமதி பெற்றுவிட்டு 45 மில்லியன் டன் வரை கையாண்டு வருவதாகவும் அனுமதிக்கப்பட்ட அளவை விட சரக்கு அதிகம் கையாளப்படுவதால் சுற்றுச்சூழல் பாதிப்பு ஏற்படுவதாக முத்துராமன் என்பவர் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு தலைமை நீதிபதி அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது முத்து நகரமாக இருந்த தூத்துக்குடி தொழிற்சாலைகளால் மாசடைந்த நகரமாக மாறி வருவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து தூத்துக்குடி துறைமுகத் தலைவர் மற்றும் தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரியம் வரும் 13ஆம் தேதி பதில் மனு தாக்கல் செய்ய நீதிபதிகள் உத்தரவிட்டனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் சர்வதேச வர்த்தக துறைமுகம் அமைக்கக் கோரியும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் நாளை நடைபெறவிருந்த போராட்டங்களுக்கு போலீசார் தடை விதித்துள்ளனர். சர்வதேச வர்த்தக துறைமுகம் அமைக்க கடந்த 3 ஆண்டுகளுக்கு முன்பு 28,000 கோடி மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்தது. இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து சரக்கு பெட்டக எதிர்ப்பு இயக்கம் சார்பில் நாளை போராட்டம் நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டது. இதனிடையே சரக்கு பெட்டக முனையத்திற்கு ஆதரவு தெரிவித்து பாஜக சார்பிலும் பந்த் நடத்த அழைப்பு விடுக்கப்பட்டது. இந்நிலையில் 2 போராட்டங்களுக்கும் தடை விதித்த போலீசார் போராட்டக்காரர்களை முன்னெச்சரிக்கையாக கைது செய்ய திட்டமிட்டுள்ளனர். தேவைப்பட்டால் 144 தடை உத்தரவு போடவும் மாவட்ட நிர்வாகம் தயாராகி வருகிறது. வேலூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே வயலில் தரையிறங்கிய ஹெலிகாப்டர் ஒன்று தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு மீண்டும் புறப்பட்டுச் சென்றது. குளிவிகை பகுதியில் பாலாற்றின் அருகே விவசாய நிலத்தில் ராணுவ ஹெலிகாப்டர் ஒன்று அவசரமாக தரையிறங்கியது. தகவல் அறிந்த அப்பகுதி மக்கள் ஹெலிகாப்டரை காண குவிந்த வண்ணம் இருந்தனர். விசாரணையில் பெங்களூரில் இருந்து வந்த ராணுவ ஹெலிகாப்டர் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக தரையிறக்கப்பட்டது தெரியவந்தது. இதையடுத்து சென்னையிலிருந்து மற்றொரு ஹெலிகாப்டரில் வந்த ஊழியர்கள் தொழில்நுட்ப கோளாறை சரி செய்தனர். இதையடுத்து ராணுவ ஹெலிகாப்டர் மீண்டும் பெங்களூரு புறப்பட்டுச் சென்றது. அமெரிக்காவில் இருமுறைக்கு மேல் அதிபர் உள்ளிட்ட பதவிகளை வகிக்கக்கூடாது என கட்டுப்பாடுகள் உள்ளது போல் இந்தியாவில் ஏன் கட்டுப்பாடுகள் இல்லை என்று சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி கிருபாகரன் கேள்வி எழுப்பியுள்ளார். உள்ளாட்சித் தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்கள் தங்கள் உடல்நிலை குறித்த மருத்துவ அறிக்கையை தாக்கல் செய்ய உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட வழக்கு விசாரணையின் போது நீதிபதி கிருபாகரன் இவ்வாறு கேள்வி எழுப்பினார். அப்போது சட்ட ஆணையத்தின் கருத்தை தெரிவிக்க மத்திய அரசு தரப்பில் அவகாசம் கோரப்பட்டது. இதனை ஏற்றுக்கொண்டு வழக்கை வரும் 13ஆம் தேதிக்கு நீதிபதி ஒத்திவைத்தார். நீலகிரி மாவட்டம் கூடலூரில் கட்டடப் பணியின் போது மண் சரிந்து தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். கள்ளக்கோட்டை சாலையில் கட்டிடம் கட்ட பள்ளம் தோண்டிய போது பக்கவாட்டு மண் சரிந்ததில் முருகன் என்ற தொழிலாளி சிக்கிக் கொண்டார். தகவலறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புத்துறையினர் முருகனை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். ஆனால் முருகன் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மண் சரிவில் மற்றொரு தொழிலாளி காயமடைந்தார். கூடலூர் பகுதியில் கட்டிடங்கள் கட்ட சரிவான இடங்களில் மண் எடுக்க தடை உள்ளதாகவும் ஆனால் சட்டவிரோதமாக பணிகள் நடைபெறுவதே இதுபோன்ற விபத்துக்கு காரணம் எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். சிவகாசி அருகே பட்டாசு ஆலைகளில் நிகழ்ந்த இரு வேறு விபத்துகளில் 4 பேர் உயிரிழந்தனர். ராமதேவன்பட்டியில் பட்டாசு ஆலையில் பட்டாசுகளை லாரியில் ஏற்றும்போது திடீரென்று தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிகிறது. இதில் அருகே இருந்த தற்காலிக அறையில் பணிபுரிந்து கொண்டிருந்த சேகர் ரவி ஆகிய 2 பேர் உடல் சிதறி உயிரிழந்தனர். மேலும் காயமடைந்த 3 பேர் சாத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். இதனிடையே சிவகாசி அருகே காக்கிவாடான்பட்டியில் உள்ள பட்டாசு ஆலையில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 2 பேர் உயிரிழந்தனர். 5 அறைகளில் நிகழ்ந்த வெடி விபத்தில் 2 பேர் காயமடைந்தனர். பட்டாசு ஆலை வெடி விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திர மாநிலத்திற்கு சிறப்பு அந்தஸ்து வழங்க கோரி அம்மாநில தலைநகர் அமராவதியில் சைக்கிள் பேரணி நடைபெற்றது. இந்த ஊர்வலத்தில் ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு பங்கேற்றார். இந்த பேரணியில் தெலுங்கு தேசம் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்களும் பங்கேற்றனர். பேரணி சென்ற வழியெங்கும் சாலையின் இரு பகுதியிலும் சிறுவர்கள் தெலுங்கு தேச கட்சியின் கொடிகளோடு நின்று வாழ்த்து தெரிவித்தனர். சுமார் 6 கிலோமீட்டர் தொலைவுக்கு நடைபெற்ற இந்த பேரணி சட்டமன்ற வளாகத்தில் நிறைவடைந்தது. தெலுங்கானா மாநிலத்தில் ஓடையில் டிராக்டர் கவிழ்ந்த விபத்தில் நீரில் மூழ்கி 12 பேர் உயிரிழந்தனர். தெலுங்கானா மாநிலம் நலகுண்டா பகுதியில் 30 பேரை ஏற்றிக்கொண்டு சென்ற டிராக்டர் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த ஓடைக்குள் கவிழ்ந்தது.
தகவல் அறிந்து விரைந்து சென்ற காவல்துறையினரும் தீயணைப்புத்துறையினரும் மீட்பு பணியில் ஈடுபட்டனர். இதில் டிராக்டரில் சென்று ஓடையில் மூழ்கிய 12 பேரின் உடல்களை தீயணைப்புத்துறையினர் மீட்டனர். காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து ஓடையில் மூழ்கியவர்களை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். மத்திய பாதுகாப்பு அமைச்சக இணையதளம் முடக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. முடக்கப்பட்ட பக்கத்தில் சீன எழுத்துக்கள் காணப்படுகின்றன. பாதுகாப்புத்துறையின் அதிகாரப்பூர்வ இணையதளமான mod.gov.in பக்கம் முடக்கப்பட்டிருக்கிறது. இணையதளத்தை முடக்கிய அடையாளம் தெரியாத நபர்கள் குறித்து அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் இணையதளத்தை மீட்பதற்கான நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். இணையதளத்தை முடக்கியவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என பாதுகாப்புத்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமன் எச்சரித்துள்ளார். பஞ்சாப் நேஷனல் வங்கியில் நீரவ் மோடி கடன் பெற்று மோசடி செய்த வழக்கில் ரிசர்வ் வங்கியின் முன்னாள் துணை ஆளுநர் HR கானிடம் CBI விசாரணை நடத்தி வருகிறது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் நீரவ் மோடி சுமார் 13,000 கோடி ரூபாய் கடன் பெற்று வெளிநாடு தப்பிச் சென்றது நாடு முழுவதும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. இந்த பகாசுர கடன் மோசடி குறித்து CBI வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறது. பஞ்சாப் நேஷனல் வங்கியின் மூத்த அதிகாரிகள் 4 பேரிடம் CBI விசாரணை நடத்திய நிலையில் ரிசர்வ் வங்கியின் முன்னாள் துணை ஆளுநர் HR கானிடம் CBI அதிகாரிகள் விசாரணை நடத்தியுள்ளனர். ஹாங்காங்கில் உள்ள நீரவ் மோடியை கைது செய்யுமாறு அந்நாட்டு அரசிடம் இந்தியா கேட்டுக் கொண்டுள்ளது. பஞ்சாப் நேஷனல் வங்கியில் சுமார் 13,000 கோடி ரூபாய்க்கு மோசடி செய்த வைர வியாபாரியான நீரவ் மோடி மற்றும் அவரது நெருங்கிய உறவினர் முகுல் சோக்ஷி ஆகியோர் வெளிநாடு தப்பிச் சென்றனர். இருவருக்கும் சம்மன் அனுப்பப்பட்ட நிலையில் ஆஜராக மறுப்பு தெரிவித்துவிட்டனர். நீரவ் மோடி முதலில் அமெரிக்காவில் இருப்பதாக கூறப்பட்டது, ஆனால் தற்போது ஹாங்காங்கில் இருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இதனையடுத்து நீரவ் மோடியை கைது செய்யுமாறு ஹாங்காங்குக்கு இந்தியா கோரிக்கை விடுத்துள்ளது. சிறுநீரக பாதிப்பால் பாதிக்கப்பட்டுள்ள நிதியமைச்சர் அருண்ஜேட்லி விரைவில் நலம் பெற வேண்டும் என காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். சிறுநீரக பாதிப்பு காரணமாக தான் சிகிச்சை பெற்று வருவதாகவும் இதனால்தான் வீட்டிலிருந்தே பணிகளை மேற்கொண்டு வருவதாகவும் நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார். இதுகுறித்து தனது டுவிட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ள ராகுல்காந்தி, இந்த தகவல் தனக்கு மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவும் அருண்ஜேட்லி விரைவில் நலம் பெற வேண்டுமென பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். வழக்குகளை ஒதுக்கீடு செய்வதற்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு மட்டுமே அதிகாரம் இல்லை என்று உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் சட்ட அமைச்சரும் மூத்த வழக்கறிஞருமான சாந்தி பூஷன் தாக்கல் செய்துள்ள மனுவில் 2013 வெளியிடப்பட்டுள்ள உச்சநீதிமன்ற செயல்பாடுகள் குறித்த வழிகாட்டு நெறிமுறைகளை சுட்டிக்காட்டியுள்ளார். வழக்குகளை ஒதுக்கீடு செய்வதற்கு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழுவுக்கே அதிகாரம் இருப்பதாகவும் தலைமை நீதிபதிக்கு மட்டுமே அதிகாரம் வழங்கப்படவில்லை என்றும் சாந்தி பூஷன் தெரிவித்துள்ளார். நாட்டில் அவசர நிலையை கொண்டுவந்து ஜனநாயகத்தை முடக்கியவர்கள் பாஜக ஆட்சியில் கருத்து சுதந்திரம் இல்லை என குற்றம் சாட்டுவதாக பாதுகாப்பு அமைச்சர் நிர்மலா சீதாராமன் காங்கிரஸ் கட்சியை சாடியுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற பாஜக நிறுவப்பட்ட 38வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய அவர், 2 MPக்களை கொண்டதாக இருந்த பாஜக தற்போது 21 மாநிலங்களில் ஆட்சியில் உள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். பாரத் பந்தின் போது நடைபெற்ற வன்முறை சம்பவங்கள் குறித்து வீடியோ காட்சிகள் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். மேற்குவங்க உள்ளாட்சித் தேர்தல் மனு தாக்கலில் பாஜக மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சிகளிடையே ஏற்பட்டுள்ள மோதலில் வன்முறை வெடித்திருக்கிறது. ஜல்பைகுரி நகரில் நிகழ்ந்த வன்முறையில் வாகனங்கள் சேதப்படுத்தப்பட்டதோடு தேர்தல் அலுவலகங்களும் தீயிட்டுக் கொளுத்தப்பட்டன. இதேபோல பீர்பூம் பகுதியில் இரு கட்சிகளைச் சேர்ந்த தொண்டர்களும் பரஸ்பரம் கல் வீசி தாக்கிக் கொண்டதில் பாதுகாப்பு படையைச் சேர்ந்த வீரர் ஒருவர் காயமடைந்தார். மேற்குவங்க உள்ளாட்சித் தேர்தல் 3 கட்டங்களாக May 1, 3 மற்றும் 5 தேதிகளில் நடைபெறுகிறது. அயோத்தி பாபர் மசூதி ராமஜென்மபூமி வழக்கு இஸ்லாமியரிடையே உள்ள பலதார மனம் குறித்த வழக்கை விட முக்கியத்துவம் வாய்ந்தது, அதனை அரசியல் சாசன அமர்வுதான் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை உச்சநீதிமன்றம் பரிசீலனைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. பலதார மன வழக்கை அரசியல் சாசன அமர்வு விசாரிக்கிறது, ஆனால் அயோத்தி வழக்கு தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா உள்ளிட்ட 3 நீதிபதிகளின் சிறப்பு அமர்வு விசாரிக்கிறது. இந்நிலையில் இஸ்லாமிய அமைப்பிற்கு ஆஜராகும் மூத்த வழக்கறிஞர் ராஜீவ் தவான் அயோத்தி வழக்கை அரசியல் சாசன அமர்வு விசாரிக்க வேண்டும் என்று சமர்ப்பித்தார். பாபர் மசூதி தகர்க்கப்பட்ட இடத்தை 3 பாகங்களாக பிரித்து அலகாபாத் உயர்நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை எதிர்த்து தொடரப்பட்ட 14 வழக்குகளை சிறப்பு அமர்வு விசாரிக்கிறது.
மகாராஷ்டிர மாநில தலைநகர் மும்பையில் புறநகர் ரயிலில் சென்று கொண்டிருந்த பெண்ணுக்கு ஒருவர் பாலியல் தொல்லை கொடுக்கும் வீடியோ காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. அந்த பெண்ணை பயணி ஒருவர் தொடர்ந்து தாக்குவதும் பாலியல் சீண்டலில் ஈடுபடுவதும் ரயிலில் இருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகியுள்ளது. இருந்தபோதும் ரயிலில் பயணித்த யாருமே அந்த பெண்ணுக்கு உதவி செய்ய முன்வராதது வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதையடுத்து தாதர் ரயில் நிலையத்தில் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் 4 மணி நேரம் மட்டுமே மதுக்கடைகள் திறந்திருக்க வேண்டுமென அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மது விற்பனையை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை உத்தரப்பிரதேச மாநில பாஜக அரசு தீவிரப்படுத்தியிருக்கிறது. காலை முதல் இரவு 10 மணி வரை மதுக்கடைகள் திறக்கப்பட்டிருந்த நிலையில் இனிமேல் மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை மட்டுமே மதுக்கடைகள் திறக்கப்பட வேண்டுமென அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. அதேபோல் டெல்லியிலிருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு மது வாங்கி வருவோர் ஒரே ஒரு மதுபாட்டில் மட்டுமே கொண்டுவர வேண்டுமென்றும் கட்டுப்பாடு விதிக்கப்பட்டுள்ளது. ஒன்றுக்கும் மேற்பட்ட பாட்டில்களை கொண்டு வருவோருக்கு 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படுவதுடன் பிணையில் வெளிவர முடியாத வழக்கு பதிவு செய்யப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள யானைகள் வழித்தடங்களை பாதுகாக்கும் வழிமுறைகளை 10 நாட்களுக்குள் தாக்கல் செய்ய வேண்டும் என மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் உள்ள 27 யானைகளின் வழித்தடத்தை பாதுகாக்க வேண்டும், அத்துமீறி கட்டப்படும் கட்டிடம் மற்றும் சாலை பணிகளை தடுக்க வேண்டும் என கோரி தனிநபர்கள், தொண்டு நிறுவனங்கள் என தனித்தனியாக தொடரப்பட்ட 13 மனுக்கள் மீதான இறுதி விசாரணை உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அசோக் பூஷன், மதன் லோகூர் அமர்வு முன்பு தொடங்கியது. அப்போது வழித்தடங்கள் அழிந்துவிட்டால் அசாமை போல அனைத்து யானைகளும் அழியும் நிலை ஏற்படும் என்றும் யானை வழித்தடத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என்றும் நீதிபதிகள் தெரிவித்தனர். நியூட்ரினோவுக்கு எதிரான 6ஆம் நாள் நடைப்பயணத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமானை கடுமையாக விமர்சித்துள்ளார். நியூட்ரினோ எதிர்ப்பு இயக்கம் சார்பில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ நடைப்பயணம் மேற்கொண்டு வருகிறார். தேனி மாவட்டம் போடியில் 6ஆம் நாளாக தொடங்கிய நடைப்பயணம் தர்மத்துப்பட்டி ரங்கநாதபுரம் வழியாக சில்லமரத்துப்பட்டியில் வேனில் இருந்தபடி நியூட்ரினோவுக்கு எதிராக வைகோ பேசினார். இதில் நாம் தமிழர் கட்சித் தலைவர் சீமானையும் அப்துல் கலாமின் உதவியாளராக இருந்த பொன்ராஜையும் அவர் கடுமையாக விமர்சித்தார். அவர் எழுதின கடிதம் வச்சிருக்கேன், வைகோவின் தியாகத்துக்காக நான் 1000 முறை சாகலாம் என்று எழுதிய பிரபாகரன் கைப்பட எழுதிய கடிதம் இருக்கு, உலகம் புறாணிக்கு போயிருக்கு. இதற்கு பிறகு நான் பேசக்கூடாது நினைச்சாலும் பேசி தீரணும். என் கட்சியில நீ வந்து பெரியார் அட்டாக் பண்ண, அண்ணா துறை முட்டாள் நீ பேசின, ரெக்கார்டு இருக்கு. அண்ணாவை கேவலமா பேசின, நீ வந்து ஒரு ஊருக்கு பிடித்து பிரச்சனையை தூண்டிவிட்டு வசூல் பண்ணிக்கிட்டு உலகம் பூரா நான் பிரபாகரன் என்னை பிரதிநிதியா நியமிச்சிருக்காருன்னு வசூல் பண்ணிக்கிட்டு கோடிக்கணக்கில் வசூல் பண்ணிருக்கிற நீ, எனக்கு தெரியும். பொதுத்துறை நிறுவனமான ஏர் இந்தியா சேவையை விலைக்கு வாங்கும் முயற்சியிலிருந்து இண்டிகோ நிறுவனம் விலகியுள்ளது. ஏர் இந்தியா நிறுவனத்தை தனியாருக்கு வழங்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இதையடுத்து ஏர் இந்தியா நிறுவனத்தில் வெளிநாட்டு சேவைகளை வாங்கும் முயற்சியில் இண்டிகோ நிறுவனம் ஈடுபட்டது. ஆனால் ஏர் இந்தியாவின் உள்நாடு மற்றும் வெளிநாட்டு சேவைகளை ஒட்டுமொத்தமாக மட்டுமே வழங்க இருப்பதாக மத்திய அரசு தெரிவித்தது. இதன் காரணமாக ஏர் இந்தியா நிறுவனத்தின் வெளிநாட்டு சேவையை வாங்கும் முயற்சியிலிருந்து இண்டிகோ விலகியுள்ளது. வார இறுதி நாளான இன்று பங்குச்சந்தைகள் சிறிய அளவிலான ஏற்றத்துடன் முடிவடைந்தன. நாள் முழுவதும் ஏற்ற இறக்கத்துடன் சந்தை இருந்த போதிலும் வர்த்தகத்தின் இறுதியில் மருந்து நிறுவனங்களின் பங்குகள் அதிகம் வாங்கப்பட்டதால் சந்தை ஏற்றத்துடன் முடிவடைந்தது. மும்பை பங்குச்சந்தை குறியீடான சென்செக்ஸ் 30 புள்ளிகள் உயர்ந்து 33,626 புள்ளிகளுடன் முடிவடைந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீடான நிப்டி 6 புள்ளிகள் அதிகரித்து 10,331 என்ற நிலையில் நிறைவடைந்தது. ஆசிய மற்றும் ஐரோப்பிய சந்தைகள் பெரியதாக ஏற்றம் காணாததால் முதலீட்டாளர்கள் மிகவும் கவனத்துடனே இருந்தனர். மேலும் சீனா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே வர்த்தக போர் நடந்து வருவதும் இன்று சந்தை அதிக ஏற்றம் அடையாததற்கு காரணமாக கூறப்படுகிறது. ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளாகியுள்ள பிரேசில் நாட்டின் முன்னாள் அதிபர் லூலா சரணடையுமாறு அந்நாட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தொழிற்சங்க தலைவரான லூலா மீதான ஊழல் வழக்கில் அவருக்கு 12 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. இதனை எதிர்த்து லூலா தொடர்ந்த வழக்கை அந்நாட்டு உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்தது. இந்நிலையில் அவர் தானாகவே சரணடையுமாறு கீழமை நீதிமன்றம் ஒன்று உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதனிடையே லூலா தங்கியுள்ள தொழிற்சங்க அலுவலக பகுதியில் ஏராளமான தொண்டர்கள் குவிந்து அவருக்கு பாதுகாப்பு அளித்து வருகின்றனர். மதுரை சந்தையூரில் தாழ்த்தப்பட்ட வகுப்பினரில் இரு சமூகத்தினரிடையே பிரச்சினைக்குரியதான கோவில் சுற்றுச்சுவரின் 6 அடி பகுதி அதிகாரிகளால் இடிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த இந்திரா காலனியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். இதனையடுத்து மலையடிவாரத்தில் குடியேறி அருந்ததியர் சமூகத்தினர் நடத்தி வந்த போராட்டம் முடிவுக்கு வந்தது. ச
சந்தையூரில் கோவில் சுற்றுச்சுவர் தாழ்த்தப்பட்ட இரு சமூகத்தினரிடையே பிரச்சனையை ஏற்படுத்தியது. அது தீண்டாமை சுவர் இடிக்கப்பட வேண்டும் என்று ஒரு சமூகத்தினர் ஊரை காலி செய்து ஆதித்தமிழர் கட்சித் தலைவர் ஜக்கையன் தலைமையில் அருகில் உள்ள மலையடிவாரம் சென்று போராட்டம் நடத்தி வந்தனர். அங்கு மாரடைப்பால் ஒருவர் காலமானதை அடுத்து போராட்டம் தீவிரமடைந்தது. ராஜகாளியம்மன் கோவில் எண்ணிக்கையில் சிறுபான்மையினரான இந்திரா காலனியில் வசிக்கும் ஒரு சமூகத்தினரால் கட்டப்பட்டது. பெரும்பான்மையினரான மிகவும் பின்தங்கியுள்ள மற்றொரு சமூகத்தினர் சக்தி காளியம்மன் கோவில் கட்டியுள்ளனர். அங்கு மற்ற சமூகத்தினர் வழிபட அனுமதி இல்லை. இந்நிலையில் 3.5 ஆண்டுகளுக்கு முன் இவர்களின் ஒப்புதலுடன் ராஜகாளியம்மன் கோவிலுக்கு பாதுகாப்பிற்காக சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. அதுதான் பிரச்சினைக்குரிய ஒன்றானது. இந்த விவகாரம் தொடர்பாக மதுரை உயர்நீதிமன்ற கிளை கடந்த நவம்பர் மாதமே ஆக்கிரமிப்பு சுவரை அப்புறப்படுத்த உத்தரவிட்டிருந்தது. ஆனால் பேச்சுவார்த்தை என இழுத்தடிப்பதாக ஜக்கையன் தலைமையில் கடப்பாறைகளுடன் ஜனவரி 23 அன்று அந்த பிரிவினர் களத்தில் இறங்கினர். பதிலடியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போராட்டத்தில் இறங்க பிரச்சினை தீவிரமடைந்தது. சந்தையூர் கோவில் சுற்றுச்சுவர் தீண்டாமை சுவர் இல்லை என்று அறிவித்த மாவட்ட ஆட்சியர் வீரராகவ ராவ் அரசு நிலத்தை ஆக்கிரமித்துள்ள சுவரின் 6 அடி அங்கன்வாடி மையத்திற்காக இடிக்கப்படும் என அறிவித்தார். அதன்படி வெள்ளிக்கிழமை காலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் 6 அடி சுவர் அகற்றப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்திரா காலனி பெண்கள் தீக்குளிக்க முயற்சி செய்ததால் பதற்றம் நிலவியது. காவல்துறையினர் அவர்களையும் போராட்டக்காரர்களையும் அப்புறப்படுத்திய பின்னர் சுவர் இடிக்கப்பட்டது. சுவருக்கு எதிரானவர்களுக்கு ஆதரவாக மார்க்சிஸ்ட் கட்சியின் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, பெரியார் திராவிடர் கழகம், இடதுசாரி அமைப்புகள் போராட்டம் நடத்தின. மாவட்ட ஆட்சியர் ஜனவரி 30 அன்று சுவரை இடிக்க நீதிமன்றம் தடை விதித்துள்ளதை காட்டி போராட்டத்தை கைவிடுமாறு போராடியவர்களை கேட்டுக்கொண்டார். அவர்கள் மறுத்துவிட்டனர். இதற்கிடையே கோவில் சுற்றுச்சுவரை சிலர் சேதப்படுத்தியதால் பதற்றம் தொற்றிக்கொண்டது. இந்த சூழலில்தான் சுவற்றின் 6 அடி பகுதி இடிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக சுவரை இடிக்கும் பணியை பதிவு செய்த News18 செய்தியாளரின் கேமராவை பேரையூர் DSP பரமசிவம் பறித்தார். 3/4 மணி நேரத்திற்கு பிறகே செய்தியாளரிடம் கேமரா ஒப்படைக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டத்தில் பள்ளி ஆசிரியர் ஒருவர் அலுவலகத்தில் மது போதையில் கிடந்த சம்பவம் மாணவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூவந்தி கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். இந்த பள்ளிக்கு தலைமை ஆசிரியர் இல்லாததால் சிவகுருநாதன் என்பவர் பொறுப்பு தலைமை ஆசிரியராக இருந்து வருகிறார். இந்த நிலையில் பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியரான ரஜினிகாந்த் பள்ளி அலுவலகத்தில் மது போதையில் தரையில் கிடந்துள்ளார். இதனைக் கண்ட மாணவியின் தந்தை மணிகண்டன் பொறுப்பு தலைமை ஆசிரியரிடம் முறையிட்டுள்ளார். ரஜினிகாந்த் ஏற்கனவே பலமுறை மது குடித்துவிட்டு பள்ளிக்கு வந்துள்ளதாகவும் இதுகுறித்து புகார் அளித்தாலும் உயரதிகாரிகள் நடவடிக்கை எடுப்பதில்லை என்றும் கிராம மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே டிடிவி ஆதரவாளர்களுக்கும் OPS ஆதரவாளர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. அதிமுகவிலிருந்து விலகி தினகரன் அணியில் இணைந்த கள்ளக்குறிச்சி தொகுதி MLA பிரபு அந்த அணியின் விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக அண்மையில் நியமிக்கப்பட்டார். இதனையடுத்து கள்ளக்குறிச்சி அருகே கச்சிராபாளையத்தில் MGR மற்றும் அண்ணா சிலைக்கு அவர் மாலை அணிவிக்க சென்றார். அப்போது அவருக்கு எதிர்ப்பு தெரிவித்து முன்னாள் அமைச்சர் மோகன் ஆதரவாளர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து இரு தரப்பினரும் கற்களை வீசியும் கம்புகளாலும் ஒருவரையொருவர் தாக்கிக் கொண்டனர். இந்த சம்பவத்தில் தினகரின் ஆதரவாளர் ஜெயபிரகாஷ் என்பவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. பின்னர் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மறியலில் ஈடுபட்ட MLA பிரபு உள்ளிட்டோரை போலீசார் கைது செய்தனர். தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சில் தேர்தலில் பதிவான வாக்குகளை எண்ணுவதற்கு அகில இந்திய பார் கவுன்சில் தடை விதித்துள்ளது. தமிழ்நாடு புதுச்சேரி பார் கவுன்சிலின் 25 உறுப்பினர்களை தேர்வு செய்வதற்கான தேர்தல் கடந்த 28ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்தலில் 192 வழக்கறிஞர்கள் போட்டியிட்ட நிலையில் பதிவான வாக்குகள் அனைத்தும் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளன. வாக்குகள் வருகிற 9ஆம் தேதி எண்ணப்படும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் வாக்கு எண்ணிக்கைக்கு அகில இந்திய பார் கவுன்சில் தடை விதித்துள்ளது. உள்ளூர் நபர்களுக்கு பதில் வெளி மாநிலங்களைச் சேர்ந்த அதிகாரிகளை கொண்டு வாக்குகளை எண்ணும் வகையில் வாக்கு எண்ணிக்கைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.
மான் வேட்டையாடிய வழக்கில் நடிகர் சல்மான்கானின் ஜாமீன் மீதான தீர்ப்பு நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சல்மான்கானுக்கு 5 ஆண்டுகள் தண்டனை கிடைப்பதற்கு ஹைதராபாத்தில் நடைபெற்ற டிஎன்ஏ ஆய்வே முக்கிய காரணம் என தெரியவந்துள்ளது. மான்களை வேட்டையாடிய புகாரில் நடிகர் சல்மான்கானுக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதித்து ஜோத்பூர் நீதிமன்றம் வியாழக்கிழமை தீர்ப்பளித்தது. இந்த வழக்கில் சல்மான்கானால் ஜோத்பூர் அருகே சுட்டுக் கொல்லப்பட்ட மான்களின் உடல் பாகங்களே முக்கிய சாட்சியாக இருந்தது. சல்மான்கானால் சுட்டுக் கொல்லப்பட்டதாக கூறப்பட்ட இறந்த மான்களின் உடல் பாகங்களை தோண்டி எடுத்த வனத்துறையினர் இறந்தது மான்கள்தான் என்பதை நிரூபிப்பதற்காக ஹைதராபாத்தில் உள்ள டிஎன்ஏ ஆய்வு மையத்தை அணுகினர். மனிதர்களுக்கான டிஎன்ஏ மட்டுமே ஆய்வு செய்து வந்தவர்களுக்கு இந்த வழக்கு புதிய சவாலாக இருந்தது. ஆய்வகத்தின் முதன்மை விஞ்ஞானியாக பணியாற்றிய ஜி வி ராவ் ஹைதராபாத் உயிரியல் பூங்காவிலிருந்த மான்களின் டிஎன்ஏவை பெற்றார். அதன் மூலம் ஜோத்பூரில் கைப்பற்றப்பட்ட உடல் பாகங்கள் மான்களே என வனத்துறையினர் நிரூபித்தனர். இதை முக்கிய சாட்சியாக கொண்டே சல்மான்கானுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சல்மான்கான் சார்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள ஜாமீன் மனுவை விசாரித்த ஜோத்பூர் மாவட்ட நீதிபதி தீர்ப்பை சனிக்கிழமைக்கு ஒத்திவைத்தார். இதனால் சல்மான்கான் மேலும் ஒரு நாள் சிறையில் தங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. ஜோத்பூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ள சல்மான்கானை நடிகை பிரீத்தி ஜிந்தா சந்தித்தார். சல்மான்கான் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளதால் பாலிவுட் உலகம் பெரும் நஷ்டத்தை சந்தித்துள்ளதாக கூறப்படுகிறது. சல்மான்கான் நடித்து வரும் ரேஸ் 3 படத்தில் பெரும்பாலான காட்சிகள் நிறைவடைந்துள்ள நிலையில் ஒரு சில நாட்கள் மட்டுமே படப்பிடிப்பு நடத்த வேண்டும் என தெரிகிறது. சுமார் 125 கோடி ரூபாய் செலவில் உருவாகி வரும் ரேஸ் 3 திரைப்படத்தை ரம்ஜானையொட்டி ஜூன் 14 திரையிட திட்டமிடப்பட்டிருந்தது. இது தவிர சல்மான்கான் நடிப்பதற்கு ஒப்புக்கொண்ட பாரத், கிக் 2, தபாங் 3 ஆகிய படங்களும் பாதிக்கப்படும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. 3 படங்களையும் சுமார் 500 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் தயாரிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருந்ததாக தெரிகிறது. மேலும் பல அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.